டிம்பர் வேல்யூ என அழைக்கப்படும் அதிக பருமனுள்ள மரங்களுக்கு இந்திய சந்தையில் தேவை எப்போதும் இருக்கும். இதில் ஸ்விட்டேனியா என்கிற மரம் அவற்றின் பயன்பாடுகளுக்காக பரவலாக பயிரிடப்படுகின்றன. இந்த மரங்கள் பொதுவாக மகோகனி என்று அழைக்கப்படுகின்றன. இவை மெலியாசி குடும்பத்தை சேர்ந்தவை. மகோகனி வளர்ப்பு மற்றும் அதனால் கிடைக்கும் வருவாய் மற்றும் இதர நன்மைகளை விரிவாக காணலாம். இந்தியாவில் மகோகனி சாகுபடி. இந்தியாவில் பல ஆண்டுகளாக குறிப்பாக நாட்டின் தெற்கு பகுதிகளில் மகோகனி சாகுபடி நடைமுறையில் அதிக அளவில் உள்ளது. மரங்களுக்கு அதிக மழைப்பொழிவு மற்றும் நீர் உறிஞ்சும் மண் கொண்ட வெப்பமண்டல காலநிலை தேவைப்படுகிறது. மேற்கிந்திய தீவுகளை தாயகமாக கொண்ட மீலியேசி எனும் தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது மகோகனி மரம். விவசாய நிலங்களில் வரப்பு ஓரங்களில் இம்மரங்களை நடவு செய்யலாம். 10 அடிக்கு ஒரு மரம் என்கிற வீதத்தில் ஒரு ஏக்கருக்கு 80 மரங்கள் வரை கூட வரப்பு ஓரங்களில் நட முடியும். ஸ்விட்டேனியா மரங்கள் முதிர்ச்சி அடைய சுமார் 15 இருந்து 20 ஆண்டுகள் ஆகும். அதன் பிறகு அறுவடை செய்யலாம். கட்டுமான துறையில் அதிக தேவை இருப்பதால் இந்தியாவில் மகோகனி சாகுபடி முக்கிய பங்காற்றுகிறது. இந்த வகையான மரங்களுக்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் அதிக தேவை உள்ளது. மரச்சாமான்கள், கதவுகள், ஜன்னல்கள் மற்றும் பிற உயர்தர மர நுட்ப பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. மகோகனி வளர்ப்பில் கிடைக்கும் லாப விவரங்கள். 12 ஆண்டுகளில் இந்த தாவரம் முழு மரமாக முதிர்ச்சி அடைகிறது. இதன் மரக்கட்டையை விற்கும் போது ஒரு கன அடிக்கு ரூபாய் 1300 முதல் 2500 வரை விலை போகிறது. விலை மரத்தின் நிறம் மற்றும் தரத்தால் முடிவு செய்யப்படுகிறது. சிவப்பு நிற மரத்திற்கு அதிக விலையும் பழுப்பு நிற மரத்திற்கு விலை சற்று குறைவாகவும் இருக்கும். மகோகனி செடி 60 முதல் 80 அடி உயரம் வரை வளரக்கூடியது மற்றும் 12 வயதிற்குள் அடர்த்தியாக வளரும். நிபுணர்களின் கூற்றுப்படி ஒரு மரம் 40 கன அடி வரை மரத்தை உற்பத்தி செய்யும். ஒரு கன அடி மரம் சராசரியாக 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்டால் ஒரு மகோகனி மரம் சுமார் 60,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகோகனி மரங்கள் விதைகளை உற்பத்தி செய்கின்றன. ஒரு செடியில் சுமார் 5 கிலோ விதைகள் கிடைக்கும். 1 கிலோ விதை விலை சந்தையின்படி 1000 ரூபாய். தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு விதைகளை ரூபாய் 10,000த்திற்கு விற்கலாம். ஒரு மகோகனி மரத்தால் 12 ஆண்டுகளில் ரூபாய் 70,000 வரை வருமானம் ஈட்ட முடியும். ஒரு விவசாயி ஒரு வயலில் 500 மரங்களை நட்டு 12 ஆண்டுகளுக்கு பின் 3 கோடிக்கு விற்கலாம். எனவே மரம் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரும் மரங்களில் ஒன்றாக மகோகனி திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் விவசாயம் சார்ந்த தகவலை விரிவாக அறிந்திட கிருஷி ஜாகரன் வலைதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.